ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக். இன்னைக்கு நீங்க வந்து ஒரு ஹோலி ஸ்பெஷலான ஒரு கேக் தான் பார்க்க போறீங்க. ஹோலி அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், இட்ஸ் அ ஃபெஸ்டிவல் ஆஃப் கலர்ஸ். அது காமனா எல்லாருக்கும் தெரியற ஒரு விஷயம். ஆனா அதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, இட்ஸ் ஆல்சோ கால்ட் ஃபெஸ்டிவல் ஆஃப் லவ். ஸோ பியூட்டிஃபுல் கலர்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல்லான லவ் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு டெசர்ட் கிட்ஸுக்கு கொடுக்கணும்னு நான் நினைச்சேன். ஸோ ஐ ஹவ் கம் அப் வித் ஃப்ரெஷ் கிரீம் ரெயின்போ கேக். ஸோ இன்னைக்கு என்கிட்ட இருக்கிற கலர்ஸ் வச்சு ஐ அம் கோயிங் மேக் லேயர்ட் ரெயின்போ கேக். ஸோ அந்த லேயர்ஸ்ல வந்து கலர்ஃபுல்லா கேக்ஸ் நம்ம வைக்க போறோம். அந்த கலர்ஸ் வந்து மினிமம் 4 இல்ல 5 ஆது இருக்கணும், அப்படின்னா தான் வந்து அந்த கேக் வந்து அழகா இருக்கும். ஸோ யூஸ்வலா நம்ம லேயர்ஸ் வைக்கும் போது எல்லா லேயரும் சேம் சைஸா இருக்கணும், 6 கேக் டின்ஸ் தானே. ஸோ இதுக்கப்புறம் வந்து அந்த டின்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை. ஸோ ஐ வாஸ் திங்கிங் இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணுமே அப்படின்ட்டு. ஸோ ஐ ஹவ் மேட் அ டிஐஒய் கேக் டின் யூசிங் திஸ் அலுமினியம் ஃபாயில். ஸோ இந்த அலுமினியம் ஃபாயில் வச்சு நான் வந்து ஒரு கேக் டின் பண்ணேன். இந்த கேக் டின் நான் எப்படி பண்ணேன்னு நான் சொல்றேன். இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் நான் எடுத்துக்கிட்டேன். நம்ம கேக் வந்து எவ்வளோ ஹைட்டு தேவை அப்படின்ட்டு நம்ம வந்து மெஷர் பண்ணி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஸோ ரெயின்போ கேக் வந்து 6 லேயர்ஸ் நம்ம வைக்க போகிறோம். ஸோ குட்டி லேயர் கிடச்சா போதும், ஹைட் வந்து ரொம்ப தேவை கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ரெண்டாவோ மூணாவோ கட் பண்ண போகிறது இல்லை. ஸோ மேபி ஒரு 1/2 இன்ச் ஆர் 1 இன்ச் நமக்கு தேவைக்கேற்ப நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா வந்து நீங்கள் ஹைட் வைக்க வைக்க கேக் இவ்வளோ ஹைட் ஆகிடும், அதுக்கப்புறம் வந்து அது கீழே சரிஞ்சு விழுக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து குட்டியாகவே நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன், ஒரு 1/2 இன்ச் எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி ஒரு 10 ஃபோல்டு பண்ணிக்கிட்டேன். 10 ஃபோல்டு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லென்த்தியாக ஒரு ஸ்ட்ரிப் கிடைக்கும். இந்த ஸ்ட்ரிப்பை வந்து இந்த மாதிரி ரவுண்டாக்கி இங்கே நோக்கில் ஸ்டேபிள் பண்ணிக்க போகிறோம். ஸோ பேக்கிங் ட்ரேயில் பட்டர் பேப்பர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நீங்கள் வச்சுன்னா அந்த பின் பண்ண பிறகு வைக்கணும். ஸோ இது ப்ராப்பரான ரவுண்டு கிடைக்கிறதுக்கு யூ கேன் டேக் எனி ஆஃப் யுவர் கண்டெய்னர் இல்லை வந்து ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி வச்சு டைட் பண்ணிக்கலாம். ஸோ தேட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ரவுண்டு கிடைச்சிரும். நான் வந்து ஒரு குட்டி சைஸ் தான் நான் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு என்ன சைஸ் வேணும்னாலும் நீங்களே வீட்டிலே பண்ணிக்கலாம். ஸோ 6 மோல்டு வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு டிஐஒய் கேக் மோல்டு பண்ணிக்கோங்க. ஸோ காஸ்ட் எஃபெக்டிவான ரெயின்போ கேக் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 3/4 கப் ஆயில் எடுத்துக்கிட்டேன். அதோட சேர்த்து 3/4 கப் கண்டென்ஸ்டு மில்க், அதுக்கப்புறம் 1/2 கப் பவுடர் சுகர், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மெஷர்மெண்ட்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். எல்லாம் ஒன்று சேர்ந்து கொஞ்சம் ஃப்ளஃபி ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் மைதா, அதோட சேர்த்து 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா சீவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1 கப் மைதாக்கு 1/2 கப் மில்க் தேவைப்படும். லம்ஸ் ஃபார்ம் ஆகாத அளவுக்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு இட்லி பேட்டர் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. 6 லேயர் கேக்காக இந்த பேட்டரை 6 டிவைட் பண்ணிக்க போகிறேன். இந்த கிளாஸ் கப்பில் வந்து எல்லாமே டிவைட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ 6 கப்ஸ் 6 லேயர் கேக்காக ரெடி. நம்ம கலர்ஸ் மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் கலர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 2 ட்ராப்ஸ் க்ரீன் ஃபுட் கலர் போட்டுட்டு ஒரு டூத் பிக் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நம்மளுக்கு இப்போ க்ரீன் கலர் கேக்கான பேட்டர் ரெடி. அடுத்து ஒரு அழகான மெஜந்தா கலர் ரெடி, அதுக்கப்புறம் எல்லோ கலர் ரெடி, அதுக்கப்புறம் பிங்க் கலர் ரெடி, அப்புறம் ஆரஞ்சு ரெடி, ப்ளூ ரெடி. ஸோ எல்லாமே அழகான வைப்ரண்ட் கலர்ஸ். ஸோ நான் ஏன் க்ளவுஸ் போட்டேன்னா இதுக்காக தான், கலர்ஸ் எல்லாம் ஒட்டிக்கிறோம். ஸோ ஐ ஓர் அ க்ளவுஸ். ஸோ இப்போ கேக் பேட்டர்ஸ் எல்லாம் ரெடி. நம்ம வந்து டிஐஒய் கேக் டின் பண்ணிடலாம். ஒரு பேக்கிங் ட்ரேயில் பட்டர் பேப்பர் வச்சுட்டு பட்டர் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 10 டைம்ஸ் ஃபோல்டு பண்ண அலுமினியம் ஸ்ட்ரிப் இது, அதை எடுத்துக்கலாம். இதை வந்து ரவுண்டு பண்ணி ஸ்டேபிள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேக் மோல்ட் ரெடி. இதை வந்து அப்படியே பட்டர் பேப்பரில் வச்சுட்டு நம்ம பேக் பண்ண போகிறோம். ஸோ ரொம்பவே சிம்பிளான டிஐஒய் கேக் மோல்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம். அண்ட் எஸ்பெஷலி இந்த மாதிரி ரெயின்போ கேக்கு இந்த மாதிரி கேக் டின் பண்ணுறது பெட்டர். ஸோ நான் வந்து ஒரு கண்டெய்னரில் வந்து இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கிறேன், ப்ராப்பரான ரவுண்டு கிடைக்கிறதுக்காக. நம்மளுக்கு ஒரே சைஸ் 6 கேக்ஸ் வேணும், அப்படின்னா தான் லேயர்ஸ் வைக்க கரெக்டாக இருக்கும். அதனால் 6 மோல்ட்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ 6 மோல்டு ரெடி. இப்போ வந்து கேக் பேட்டர் வந்து ஒன்று ஒன்றா ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு அழகான எல்லோ கலர்.
ஸோ அதே மாதிரி எல்லா பேட்டரும் ஒரு ஒரு மோல்டுலையும் நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ இந்த டின்ல எப்படி பேக் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கேக் பேட்டர் எல்லாம் ஊற்றின பிறகு 180°C ப்ரீ ஹீட் பண்ண அவனில் மறுபடியும் 180°C 17 minutes நான் வைக்கிறேன். ஸோ லெட் இட் பேக், லெட்ஸ் ப்ரிப்பேர் த விப்பிங் க்ரீம். அதுக்காக நான் பவுல், அதுக்கப்புறம் வந்து பிளெண்டரோட ஆக்சசரிஸ் எல்லாத்தையும் ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நான் இங்கே யூஸ் பண்ணுறது அமுல் விப்பிங் க்ரீம். ஸோ ஹை ஸ்பீடில் ஒரு 2 minutes, அதுக்கப்புறம் லோ ஸ்பீடில் வந்து ஒரு 5 minutes. ஸோ டோட்டலி 7 minutes ஆச்சு எனக்கு ஒரு ஸ்னிஃப் பீக் ஆன விப்பிங் க்ரீம் கிடைக்கிறதுக்கு. ஸ்னிஃப் பீக் அப்படின்னா இதுதான் அந்த கன்சிஸ்டன்சி. நம்ம எடுத்தாலும் கீழே விழக்கூடாது. உங்கள் பவுலை வந்து அப்படியே நீங்கள் கவுத்தி ரொட்டேட் பண்ணால் கூட உள்ளே இருக்க விப்பிங் க்ரீம் வந்து கீழே விழக்கூடாது. அதுதான் ரைட் கன்சிஸ்டன்சி, ஸோ தட் கேக்கில் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணும்போது கரெக்டாக நிற்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபார் த ரைட் கன்சிஸ்டன்சி. லெட்ஸ் நவ் செக் ஆன் த கேக். நம்ம பண்ண டிஐஒய் கேக் டின் மூலமாக கேக் வந்து ரொம்ப அழகாக பேக் ஆகிட்டுருக்கு. நம்ம 6 கேக் டின் வாங்குறதுக்கு இந்த மாதிரி டிஐஒய் கேக் மோல்ட்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா கொஞ்சம் பேட்டர் வெளியே வரும், பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே. அதை லேட்டரும் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். ஸோ இப்போ 17 minutes முடிஞ்சிருச்சு, நம்ம செக் பண்ணிக்கலாம் கேக் எல்லாம் ப்ராப்பராக பேக் ஆகிடுச்சா அப்படின்ட்டு. நல்லா ஹாட்டாக இருக்குது, ஸோ பி கேர்ஃபுல், க்ளவுஸ் போட்டுக்கோங்க. எப்பயுமே ஒரு டூத்பிக் வச்சு ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த டூத்பிக் வந்து க்ளீனாக வந்துருச்சுன்னா நம்ம கேக் வந்து ப்ராப்பராக பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இட் இஸ் வெரி க்ளீன், ஸோ லுக்ஸ் லைக் த கேக்ஸ் ஆர் பேக்ட் வெரி வெல். ஸோ ஜஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கேக்லேயும் நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ கேக் எல்லாம் சூப்பர்பாக பேக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நல்லா கூல்டவுன் ஆகணும். ஸோ நான் இந்த கேக்கை வந்து அவன்லேருந்து எடுத்துகிட்டு கூல்டவுன் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். பேக் ஆன பிறகு கூட இந்த கலர்ஸ் எல்லாம் ரொம்ப வைப்ரண்ட்டாக, அதே சமயம் நம்மளோட டிஐஒய் கேக் டின்ல ரொம்ப அழகாக பேக் ஆகிருக்கு. ஸ்டோர் போட் மோல்ட்ஸுக்கும் நம்ம பண்ண டிஐஒய் மோல்ட்ஸுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு ரொம்ப அழகாக பேக் ஆகிடுச்சு. ஸோ நவ் லெட்ஸ் ரிமூவ் த கேக் ஃப்ரம் த டின். ஸோ ஜஸ்ட் கை வச்சு எடுத்தாலே அந்த எக்ஸ்ட்ரா பேட்டர் வெளியே வந்திருந்ததில் அதை நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ கீப் தட் அசைட், நம்ம அதை வந்து கேக் டெக்கரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் அப்படியே சாப்பிட்டா கூட ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கேக் வந்து மோல்டுலேருந்து எடுத்துடலாம். பின்னாடி பாருங்கள், ரொம்ப அழகாக பேக் ஆகிருக்கு. கேக் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஜஸ்ட் பின்ன ரிமூவ் பண்ணுங்கள், அப்படியே கேக் வந்து மோல்டுலேருந்து எடுத்துடலாம். இவ்வளோ சாஃப்டாக பேக் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ ஐ எம் ரிமூவிங் அதர் கேக்ஸ் ஃப்ரம் த மோல்ட். இப்போ கேக் எல்லாமே மோல்டுலேருந்து ரிமூவ் பண்ணி வச்சிட்டோம். இப்போ கேக் ஒன்று மேலே ஒன்று வைக்க முடியாது, ஏன்னா மேலே வந்து ரைஸ் ஆகிருக்கனால நம்ம வைக்க முடியாது. நம்ம இப்போ கேக்ஸ் எல்லாத்தையும் லெவலிங் பண்ணிக்கலாம். ஸோ தட் லேயர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ லெஃப்ட் ஓவர் கேக் வந்து நம்ம கேக் டெக்கரேஷன்ஸ்க்கோ இல்லை வந்து ஒரு ஐஸ்கிரீம் மேலே டாப்பிங்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லேயர் பண்ண அழகாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ லெவல் பண்ண லேயர்ஸை வந்து ஒன்று மேலே ஒன்று வைக்கும் போது ரொம்ப அழகாக நிற்கும். இப்போ நம்ம விப்பிங் க்ரீம் வச்சு நம்ம லேயர்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் வச்சுக்கிறேன் கேக் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் வச்சுட்டு சுகர் சிரப் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் விப்பிங் க்ரீம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ண பிறகு மேலே வந்து இந்த செகண்ட் லேயர் நான் வைக்கிறேன். ஸோ ரெட் வச்சேன், அதுக்கப்புறம் ஆரஞ்சு வச்சேன், அதுக்கப்புறம் வந்து எல்லா கலர்ஸும் 1 by 1 வைக்க போகிறேன். ஸோ 6 layers நம்ம எடுத்திருந்தோம், 6 layers அழகாக வச்சாச்சு. இப்போ கேக் டாப்பில் வந்து டெக்கரேட் பண்ணி, நான் கேக் வந்து விப்பிங் க்ரீமால் ஃபுல்லாக கவர் பண்ணலை, ஏன்னா வந்துட்டு அந்த கலர்ஸ் வந்து வெளியே தெரியணும் அப்படிங்கிறக்காக வந்து நான் அப்படியே வந்து வச்சுட்டேன். கேக் வந்து நான் கவர் பண்ணலை. ஸோ இதுவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒரு அழகான ரெயின்போ கேக் ரொம்ப சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. அது காஸ்ட் எஃபெக்டிவாக வீட்டிலேயே நம்ம கேக் டின் பண்ணி நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ கட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ
உள்ள கூட ரொம்ப அழகா இருக்கு. ஸோ இந்த கேக் மாதிரி லெட்ஸ் கலர் அவர் லைஃப் ஆல்சோ அண்ட் ஹாப்பி ஹோலி எவ்ரி ஒன். தேங்க் யூ ஆல் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் டில் டேட் யூ ஹாவ் பீன் கிவிங் மீ. அண்ட் இஃப் யூ நியூ ஹியர் டூ சப்ஸ்கிரைப் டு த சேனல் அண்ட் ஹிட் ஆன் த பெல் ஐக்கன் டு கெட் மோர் அப்டேட்ஸ் இன் ஆர் சேனல். Spread colors and spread love and see you all in another wonderful video. Until that, it's Jan signing off. Take care. Bye-bye, guys.